பிடியதழ் உருவமை கொளமிகு கரியது படி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவர அருளினள் மிகுடை வடிவினற்பயில் வழி வளமுறையிறையே எல்லாம் வல்ல மூலப்பரம்பொருள் என்று அழைக்கக்கூடிய மகாகணபதியை பற்றி சிந்திக்க உள்ளோம். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்பார்கள். நாம் எந்த இடத்திலும் சிறு களிமண் ஆயினும் பசுஞ்சாணமாயினும் ஒரு விடு பிடித்து வைத்தாலே அவ்விடத்திலே மகாகணபதியானவர் ஆவாக நிற்பார் என்பது ஆன்றோர் வாக்கு. அத்தகைய எளிமையான தெய்வத்தை ஆடம்பரமாக வழிபட வேண்டும் என்பது நியதியல்ல. சிறு மஞ்சளை பிடித்து வைத்தாலும் அந்த இடத்திலே மகாகணபதியானவர் ஆவாகணித்து துர்வாயுக்மம் என்று சொல்லக்கூடிய அருகம்பில்லினால் அர்ச்சனை செய்தாலே நமக்கு அத்துணை நலன்களையும் வாரி வழங்குவார் என்பது ஐதீகம். இந்த விநாயகர் சதுர்த்தியில் தொடங்கி மாசி சங்கட சதுர்த்தி வரை விரதம் மேற்கொண்டு யாரொருவர் ஒவ்வொரு சங்கட சதுர்த்தியும் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சகல செல்வங்களும் அருள்வேன் என்று மகாகணபதியானவர் பார்கவ புராணத்திலே கூறியிருக்கின்றது. அதே போன்று அரசமரத்தடியினை சுற்றி வந்து வயிற்றை தொட்டு பார்த்தாளாம் ஒருத்தி என்பது சொலவடை. ஏனெனில் இந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய இந்த மகாகணபதியை சுற்றி வந்து எவளொருவள் நம்பிக்கையுடன் இந்த மகாகணபதியை சுற்றி வருகின்றாரோ நிச்சயம் கரு தரிக்கும் என்பது முன்னோரின் நம்பிக்கை, அதுவே உண்மையும் ஆகும். அத்தகைய எளிமையான தெய்வத்தை நாமும் வழிபட்டு அந்த தெய்வத்தின் பூரண அருளை